ஹலோ, குட் மார்னிங். நான் இன்றைக்கி உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் உப்புமா இல்லைன்னா நான் கட்லெட் பண்ணி காட்ட போகிறேன். அந்த உப்புமாவை எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு காரம், நீங்கள் வெஜிடேபிள் போட்டிருக்கலன்னா வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் இஷ்டம். ஆனியன், பொட்டேட்டோ, பீன்ஸு, கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம். நான் நேற்றுக்கு பண்ணியிருந்த வெஜிடேபிள் உப்புமா தான், எல்லா வெஜிடேபிள்ஸும் அதுக்குள்ளேயே இருக்குது. அப்புறமா இது வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு தண்ணி போட்டு கலக்கி வச்சுக்கணும். ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டு. உங்கள்கிட்ட இது இல்லை, கார்ன்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா மைதா மாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வெறும் அரிசி மாவுலேயும் பண்ணிக்கலாம். நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது வந்து பவுடர் வந்து என்கிட்ட ரஸ்க்கு பிரெட்டு தூள் இல்லை, இப்போ லாக்டவுன் பீரியட்னால எதுவும் இல்லை. அதனால் நான் 4 மேரி பிஸ்கெட்டும் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் அது ரெண்டும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளேக்ஸும் இந்த மேரி பிஸ்கெட்டும் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அந்த உப்புமாவெல்லாம் உருட்டி தட்டி வச்சுக்கோங்க ரெடியாக. நெக்ஸ்ட்டு கார்ன்ஃப்ளவர் மாவுலையோ இல்லை மைதா மாவு நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டு அதில் டிப் பண்ணி இந்த இதில் இது பண்ணிவிட்டு பெரட்டிட்டு அதை தவாலில் போடணும். திஸ் இஸ் மேரி பிஸ்கெட் அந்த இது கார்ன்ஃப்ளவர் கார்ன் வச்சுருந்தேன் பொடிக்கிற இது கார்ன், அதில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த திக்னஸ்க்கு தட்டிக்கோங்க. முதலே எண்ணெய் ஊற்றிருக்கேன், தவா மெல்ல போட்டுடணும். அதே மாதிரி இன்னொரு 4-5 நிறையா பண்ணுறதா இருந்தால் பவுடர் கொஞ்சம் ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுன்னு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போடுவோம். காயில்களுக்கு டீ டைமோட காத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணியிருந்தேன்னா ஈவினிங் கொடுக்கலாம். ஒருவேளை பிளெயின் பண்ணியிருந்தேன்னா வெஜிடேபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி கொடுங்க. சாஸோட போட்டு கொடுங்க குழந்தைகளுக்கு. நான் ஊறுகாய் வச்சுருக்கேன், மாங்காய் தொக்கு வச்சுருக்கேன் பெரியவர்களுக்கு, குழந்தைகளுக்கு சாஸ் போட்டு கொடுங்க. Thanks for watching.